ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டேனி. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தியை வந்து ஒரு 1 மினிட்ல 2 மினிட்ல வரைக்கும் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிற ஹிந்தியில் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. நான் ஏன்டா ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வடக்கன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஃபைட் பண்ணினாலுமே அட்லீஸ்ட் அவன் என்ன சொல்ல வரான்றாலுமே பேசிக்கான விஷயம்னாச்சும் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து இந்த தாட் எனக்கு தோணுச்சு. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பிடிக்கலன்னா இந்த வீடியோவை நம்ம டெலீட் பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, சி அந்த லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டு நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் வந்து விஷயம். பட் நம்மளுக்கு யூஸ் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ அதுதான் நம்ம அதையே ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. பட் இது பேசிக்கான ஒரு 4-5 விஷயம். நான் இந்த ஒரு சில அர்த்தங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் அது கேதர் பண்ணி ஓரளவுக்கு சின்னதாக வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அடுத்தது இந்த வீடியோ பண்ணலாமா? தயவு செஞ்சு இதை பண்ணிடுவே பண்ணிடாதரா அப்படின்னு சொன்னாலுமே ஓகே, தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவோட பேரை வச்சு, ஒவ்வொரு ஹீரோவோட பேரை வச்சு தான் அதோட அர்த்தங்களை வந்து நான் சொல்ல போறேன். ஸோ டாப் ஆக்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா எந்தெந்த ஆக்டர்ஸோட நேம்ஸ் எல்லாமே வருதோ இல்லை எல்லாத்தையுமே இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பேர் அவங்களோட அர்த்தம், ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கற்றுக்குங்க. ஸோ நான் கற்றுக்கிட்ட ஓரளவுக்கு நீங்களும் கற்றுக்குங்க. அஜித், யாரை வெல்லவே முடியாதோ அவங்கள அஜித் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். நெக்ஸ்ட் வந்து விஜய். விஜய் அப்படின்னா விக்ட்ரி, வின், வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஸோ விஜய்னாலே வெற்றி தாங்க. நெக்ஸ்ட் சூர்யா. சூர்யா அப்படின்னா சூர்ய அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் சூர்யா. சூர்யானாலே சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சூர்யா அப்படின்னாலும் சன் அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஜெய். ஜெய்னா வாழ்க. இப்போ பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாரத் மாதா வாழ்க. ஸோ ஜெய்னா வாழ்க. நெக்ஸ்ட் தனுஷ். தனுஷ் அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம். நம்ம தனுஷ ராசியில் கூட பார்த்துருப்போம், ஒரு வில்லுடைய சிம்பிள் இருக்கும். ஸோ தனுஷ் அப்படின்னா வில்லு. ஸோ வில்லன்னு வரும்போதே உத்தம வில்லன் அப்படின்னா கமல். கமல்னா லோட்டஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ரஜினி. ரஜினி அப்படின்னா பியூட்டிஃபுல் நைட், இல்லைனா நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் வந்து குவீன் ஆஃப் அ கிங், ராஜாவுடைய ராணியோ கூட ரஜினி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விஷால். விஷால்னா ரொம்ப பெருசு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஸ்னேகா அண்ட் பிரசன்னா. ஸ்னேகாங்கிற பேர்லேருந்து ஸ்னேஹ் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம். ஸ்னேஹ் அப்படின்னா லவ், அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம். பிரசன்னாங்கிற பேர்லேருந்து பிரசன்ன அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம். பிரசன்ன அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆக்டர் விக்ரம். விக்ரம் அப்படின்னா பிரேவ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரகுவரன். இவங்க பேர்லேருந்து ரகுன்னு மட்டும் எடுத்துக்குவோம். ரகு அப்படின்னா சூரியன். சூரியனுக்கு இன்னொரு பேர் ரகு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமன்னா. தமன்னா அப்படின்னா ஆசை, இல்லைன்னா விஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேல்ட்டு மனோரமா. மனோரம் அப்படிங்கிற வேர்டு தான் ஹிந்தியில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மனோரம்ங்கிற வேர்டை நம்ம வச்சுக்குவோம். மனோரம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல், அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இவங்களும் அவங்க காலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் பிரகாஷ்ராஜ். பிரகாஷ் அப்படிங்கிற வேர்டு அப்படி எடுத்துக்குவோம். பிரகாஷ்னா வெளிச்சம், ஒளி அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ் பாஸ்கர். பாஸ்கருங்கிற வேர்டை நம்ம எடுத்துக்குவோம். பாஸ்கர்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியனுக்கு இன்னொரு பேர், நிறையா பேர் இருக்குது. அதில் இப்போ ஏற்கனவே ரகு பார்த்துட்டோம், சூரிய பார்த்துட்டோம். அதே மாதிரி பாஸ்கர் அப்படின்னாலும் சூரியன் தான் அர்த்தம். வைபவ். வைபவ் அப்படின்னா ரொம்பவே ரிச்சு, ரொம்பவே வெல்தி அப்படின்னு அர்த்தம். வைபவ். நெக்ஸ்ட் அவருடைய ஃப்ரெண்ட் பிரேம்ஜி. பிரேம் அப்படிங்கிற வேர்டு எடுத்துக்கலாம். பிரேம் அப்படின்னா லவ். ஆனால் பாருங்களேன், பிரேம்னு பேரை வச்சுக்கிட்டு இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறாரு. என்ன கொடு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றது கமெண்டில் டைப் பண்ணுங்க கைஸ். ஸோ இதுன்றது வந்து இதுதான்ன்றது கிடையாது, எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். பட் நம்ம யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later.